ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது செம டேஸ்டான மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? மட்டன் 1/2 kg, பாசுமதி அரிசி 1/2 kg, பெரிய வெங்காயம் 3, மீடியம் சைஸில் தக்காளி 1, பச்சை மிளகாய் 1, இஞ்சி 1 துண்டு, பூண்டு 10 பல், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சலை, எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், தயிர் 1 டேபிள்ஸ்பூன், நெய் 1 டேபிள்ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மல்லி, புதினா சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. இப்போது மட்டன் எப்படி செய்கிறன்னு பார்க்கலாமா? மட்டன் வந்து நல்ல மட்டனாக பார்த்து வாங்கிக்கோங்க. மட்டனை நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் பாசுமதி அரிசியை ஒரு சின்ன டம்ளருக்கு 3 டம்ளர் வருமாறு அளந்து எடுத்துக்கோங்க. அதையும் ஒரு தடவை கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன குக்கரை எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அதில் குக்கரை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதும் சிறிது அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்குங்க. அது கூட கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மட்டனை போட்டு வதக்குங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்குங்க. அது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. மட்டன் மூழ்கிற அளவுக்கு 1 டம்ளர், கிட்டத்தட்ட 1 டம்ளர் தண்ணி வர மாதிரி நல்லா தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 4 விசில் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்ல மட்டனால 4 விசிலில் நல்லா வெந்துடும். இப்போ பாசுமதி அரிசி எடுத்து வச்சுக்கிங்களா, அதை ஊற வச்சுட்டு இருக்கீங்களா, அதை தண்ணியை எடுத்துருங்க, தண்ணியை வடிச்சிடுங்க. இப்போது பிரியாணி செய்ய போகிற பாத்திரத்தை அல்லது ஒரு பெரிய குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு எண்ணெயை விடுங்க. பட்டை கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சியெல்லாம் போட்டுங்க. கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை போடுங்க. நல்ல வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக வதக்குங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து தக்காளியை போட்டு வதக்குங்க. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் நெய் விடுங்க. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கும் போதே அந்த பிரியாணியோட வாசம் நல்லா வரும். அடுத்து மல்லி, புதினா இலை போட்டு வதக்குங்க. அடுத்து தயிர் போடுங்க. தயிர் போட்டு அதில் அடுத்து காஷ்மீர் சில்லி போட்டிருக்கல அதை போட்டு நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் இந்த பச்சை வாசனை மிளகாத்தூள் வாசனை போடுற அளவுக்கு வதக்குங்க. அப்புறம் மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள் போடுங்க. உப்பு கொஞ்சமாக போடுங்க. அப்புறம் வந்து என்னென்னா ஊற வச்சு வச்சுருக்கீங்களா, அப்புறம் அந்த அரிசியை வந்து போடுங்க. அடுத்து நம்ம வேக வச்சுக்கிற மட்டனை இருக்கிற தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. நம்ம அரிசி எடுத்துருக்கோம்ல, அந்த டம்ளருக்கு அந்த தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு அளந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா 3 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி, அதுதான் அளவு. அந்த மட்டன் வேக வச்சுருக்கிற தண்ணியோடு சேர்த்து 5 டம்ளர் வரணும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது 5 டம்ளர் தண்ணி வரும் மாதிரி எடுத்து அரிசி எடுத்து டம்ளரில் அளந்து பிரியாணி கூட தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக மூடி போட்டு மூடி மேலே ஒரு வெயிட் வச்சுடுங்க. ஒரு 15 மினிட்ஸில் சிம்மிலே இருக்கட்டும். இடையில ஒரு தடவை மட்டும் கலறி விடுங்க. 15 மினிட்ஸ் ஆனதும் சூடான சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி. இந்த சண்டே உங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணி செய்து சாப்பிடுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.